சென்னை ராயபுரம் மாதா கோவில் தெருவில் 3 நாட்களாக தண்ணீர் தேங்கி நிற்கிறது. தண்ணீரை வெளியேற்ற அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக நமது செய்தியாளர் ஷேக் அப்துல்லா தரும் தகவல்களை பார்க்கலாம். தற்போது இந்த பகுதியில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் எவ்வளவு தூரம் இன்னல்களை சந்திச்சுட்டு இருக்காங்க சொல்றதுக்கு இந்த பகுதியை சேர்ந்த பெண்மணி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். இந்த பகுதியில் வரைக்கும் தண்ணி நின்றுருக்கா, எவ்வளவு நாளா தண்ணி நிக்குது, இந்த பகுதி மக்கள் எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்காங்க? இவ்வளவு இத்தனை வருஷமா 50 வருஷ காலமா இந்த ஏரியால இந்த தெருவில் நிக்கும், அந்த தெருவில் நிக்கும், இது வரைக்கும் பாதிப்பு வந்ததே இல்லை. இந்த மாதிரி பாதிப்பு வந்து இப்பதான் வந்திருக்குது. உங்களுக்கு 3 நாளா இந்த பகுதியில எந்த உதவியும் கிடைக்கலாம் சொல்லி எங்க மசூதிக்கு ஒரு அழைப்பு வந்தது. அந்த அழைப்பின் பேர்ல எங்க மசூதியை சேர்ந்த தன்னார தொண்டர்கள் நாங்கள் எல்லாரும் இணைஞ்சு நாங்க வந்து உணவு பொட்டலங்கள் தண்ணீர் இல்ல நிறைய, அது பெரிய பணக்கார ஏரியா, ஆனா தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க தண்ணி பாட்டு கேட்டு தெரிஞ்சினவே எங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. நாங்க சின்ன பசங்க எல்லாத்துக்கும் வந்து நிறைய பிஸ்கட் பாக்கெட்டுகளும் தண்ணீர் உணவு பொட்டலங்கள் இதை வந்து இந்த பணமரை தொடர்ச்சிய நண்பர்கள் இவர்களோட உதவியோட நாங்க செஞ்சோம். இவங்களதான் வந்து போட்டு வந்து எங்களை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.